திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புதுமண தம்பதி தவறவிட்ட தங்க நகை. நியாயமாக உரியவர்களிடம் கொண்டு சேர்த்த வளையல் வியாபாரிக்கு குவிந்து வரும் பாராட்டுக்கள். திருச்செந்தூர் அருள்மிகு பாலசுப்பிரமணியன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்காக குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு பால்ராஜ் இசக்கி பிரியா என்ற தம்பதி சாமி தரிசனம் செய்வதற்காக நடந்து சென்று கொண்டிருந்த போது, தூண்டிகை விநாயகர் கோவில் அருகே உள்ள பல்லவேச கண்ணன் என்பவருக்கு சொந்தமான வளையல் கடை முன்பாக புதுமாப்பிள்ளை பால்ராஜின் தங்க கை காப்பு தவறி விழுந்ததை கவனிக்காமல் அந்த தம்பதி அங்கிருந்து கடந்து சென்று விட்டனர். வளையல் கடையின் முன்பாக தங்க கை செயின் கீழே கிடப்பதை கண்டு அதனை எடுத்த பல்லவேச கண்ணன் உடனடியாக சிசிடிவி கேமராவை ஆராய்ந்து நகையை முருகன் கோவில் அலுவலகத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் ஒலிபெருக்கி மூலமாக இந்த கை செயின் கிடைக்கப்பட்டது குறித்து தகவல் தெரிவிக்க அந்த தம்பதி அங்கு வந்து நகையை திரும்ப பெற்றுக் கொண்டு வளையல் கடைக்காரர் பல்லவேச கண்ணனிடம் நன்றி தெரிவித்தனர். இத்தனையே பேர் வந்து நிறைய ஆஸ்பத்திரியில் பணம் கொட்டி செலவு பண்ணியிருக்கிறான் தீரலைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணி கொடுத்துறாங்க. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவருக்கு இருக்குது. தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய வைத்தியம் சொல்கிறாங்க. இதை வரவங்க யாரும் பட்னியாக போகிறதில்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புறாரு. கடலாடி பக்கத்துல மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து மாத்திரைகளை தராமலேயே ஒரு சித்தர் குணமாக்கிட்டு வரதா அவரை பாக்குறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகள்ல அதிக அளவுல கூட்டம் கூட்டிட்டு வருது. எந்த பணமும் வாங்காம இங்க வரவங்களுக்கு நோக்குவர்மம் மூலமா இவரு சிகிச்சை அளிக்கிறதாகவும் சொல்லப்படுது. மதுரை, திருநெல்வேலி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டும் இல்லாம கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் இவரை பாக்குறதுக்காக பொதுமக்கள் வந்துட்டு போறாங்களாம். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பக்கத்துல இருக்க ஈசிஆர் சாலையில மலட்டாறு விளக்கு ஒப்பிலான் செக் போஸ்டுக்கு எதிரில விளக்கு ஸ்ரீ பாலமுருகன் ஆசிரமம் ஒன்னு இருக்கு. இந்த ஆசிரமத்தை புரசங்குளம் கிராமத்தை சேர்ந்த அழகு துரைசிங்கம் அப்படின்றவர் நடத்திட்டு வராரு. கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொழில் நிமித்தமா கேரளாவுக்கு போனவரு அங்கேயே கட்டுமானம் நிறுவனம் தொடங்கி ஜேசிபி